இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2021ல நம்ம விஜய் சேதுபதி சார் நடிச்ச தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு தாரமாரான படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். அந்த படத்துல விஜய் சேதுபதி ஒன்னும் ஹீரோவோ குணச்சித்திர நடிகரோ கிடையாது, முழுக்க முழுக்க வில்ல. அதுலயும் நீங்க இதுவரைக்கும் பாத்திராத ரேஞ்சுக்கு ரொம்பவே வித்தியாசமான வில்ல. இதுவரைக்கும் நீங்க எவ்வளவோ காதல் படத்தை பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல எல்லாம் காதலியோட அப்பன் தான் மோஸ்ட்லி வில்லனா இருப்பான். அவங்க காதலை பிரிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு இருப்பான். ஆனா இந்த படத்துல நம்ம விஜய் சேதுபதி அவங்களோட பொண்ணோட காதலை பிரிக்கிறதுக்காக ஒரு மேட்டர் பண்ணுவாரு பாருங்க, வேற லெவலுங்க. வேற எவனுமே பண்ணிருக்க அந்த ரேஞ்சுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வில்லத்தனத்துல யோசிப்பாரு. கொஞ்சம் வித்தியாசமான வில்லனும் கூட அப்படி என்னதான் நடக்குது அப்படிங்கறத ரொம்ப வேகமா ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிக்க பாக்குறேன். ரைட், இப்போ நம்ம பார்க்க போறது 2021ல ரிலீஸ் ஆன உப்பண்ணா தெலுங்கு படம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம விஜய் சேதுபதி தான் பொண்ணு காலேஜுக்கு ரெடி ஆனோம், தயார்படுத்துங்க அப்படின்னு சொல்ல டீ ரெடி ஆயிட்டு இருக்கு, புக் நோட்டு பை எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு, கார்ல பேக் ஏறுது. ஊர்க்காரங்க எல்லாம் பாருங்க நம்ம ஐயாவோட பொண்ணு காலேஜுக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னு புறணு பேசுற ரேஞ்சுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு கடையில நிப்பாட்டி நோட்டு புக்கை வாங்கிட்டு டிரைவர் அங்க இருந்து கிளம்புறாரு. அந்த ஊர்ல ரெண்டு சல்லி பசங்க நம்ம விஜய் சேதுபதி சாரோட பொண்ணு எப்படி இருப்பா அப்படின்றத பாக்குறதுக்காகவே பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. பட் அதுக்குள்ள மேட்டர் நம்ம விஜய் சேதுபதிக்கு போய் சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவரோட ஆளுங்க வந்து சும்மா பம்ப் அடிக்கிறானுங்க, சல்லி சல்லியா ஆறானுங்க சல்லி பசங்க. அது மட்டும் இல்லாம காலேஜ்ல கூட லெக்சர்ஸ் எல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட் விஜய் சேதுபதியோட வீட்டுல வேலை பாக்குற வேலைக்காரி அம்மா பக்கத்து வீட்டு வேலைக்காரி கிட்ட எங்க வீட்டுல கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றதுனால விஜய் சேதுபதி சாரோட பொண்ணு எவ்வளவு பாரு எவ்வளவு காசு எனக்கு செலவு கொடுத்துருக்கு தெரியுமா, எவ்வளவு நல்ல மனுஷி தெரியுமா அப்படின்னு புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு புகழுக்கும் சொந்தக்காரி நம்ம படத்தோட ஹீரோயின் விஜய் சேதுபதியோட பொண்ணு, அவளை இன்னும் காமிக்கல. அன்னைக்கு நைட்னு பார்த்து அந்த ஊரு தாசில்தார் நினைக்கிறேன் நம்ம விஜய் சேதுபதிக்கு இங்க பக்கத்துல ஒரு துறைமுகம் கட்டணும்னு ரொம்ப நாள் பிளான், மீன்பிடி துறைமுகம். ஆனா அங்க நிறைய குடிசை வீடுகளா இருக்கு, அந்த வீடுகளை அப்புறப்படுத்தணுமே சொல்லிட்டு அங்க வீட்டுல குடியிருக்கிற மீனவர்கள் எல்லாத்தையும் விரட்டணும்னு சொல்லி நம்ம ஆளு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு இந்த தாசில்தார உடனே அது சம்பந்தப்பட்ட பூர்வீக டாக்குமெண்ட் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு விஜய் சேதுபதி கிட்ட தானே நேர்ல கொண்டு வந்து கொடுக்கணும் சொல்லி வந்திருக்காரு. வெயிட் பண்றாரு, விஜய் சேதுபதி எங்க அப்படின்னு கேட்டா வேலைக்கார பொண்ணு கூட பேசிட்டு இருக்காரு, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவரு வெயிட் பண்ணி பாக்குறாரு, அரை மணி நேரம் ஆகுது, ஒரு மணி நேரம் ஆகுது, ரெண்டு மணி நேரம் ஆகுது. அரசு அதிகாரி இல்லையா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னடா இவ்வளவு லேட் ஆயிட்டு இருக்கு, அப்படி என்ன பெருசா பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு நம்ம பாக்காத பொண்ணா அப்படின்னு சொல்லி மேல போய் பாக்குறாரு. போய் பார்த்தா நம்ம விஜய் சேதுபதி தன்னந்தனியா தான் பொண்ணு கிட்ட பேசுற மாதிரியே பேய் கூட பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காருங்க, தன்னந்தனியா பணாத்திக்கிட்டு இருக்காரு. இதை இவர் பார்த்துட்டு என்னடாது, ஒருவேளை இந்த ஆளுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா அப்படின்னு யோசிக்கும் போது பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. உண்மையிலேயே நம்ம விஜய் சேதுபதிக்கு மட்டும் இல்லங்க, அந்த டிரைவர் வேலைக்காரி அவங்க வீட்டுல இருக்கிறவங்க இது தாண்டி லெக்சரர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்கல்ல இவங்க எல்லாருமே தன்னந்தனியா தான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, ஹீரோயின் விஜய் சேதுபதியோட பொண்ணு அப்படின்னு அப்படி ஒரு கேரக்டரே அங்க இல்லங்க. நம்ம எப்படி குழம்புறோமோ அதே மாதிரி தாசில்தாரும் குழம்புறாரு. உண்மையிலேயே அவருக்கு பொண்ணு இருக்கா இல்லையா, ஆளே இல்லாத இடத்துல அவரு பொண்ணு கூட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு அடி அடிச்சது யாரு, நம்ம விஜய் சேதுபதி தான். இறங்கும் போதே சும்மா மாசா வில்லத்தனத்தோட உச்சத்துல இறங்குறாருங்க. செம்ம அடி அடிச்சு இந்த ஊருக்கு தெரியுது என் பொண்ணு, இந்த வீட்டு வேலைக்காரங்க என் டிரைவருக்கெல்லாம் தெரியுது, என் பொண்ணு படிக்கிற காலேஜ் லெக்சர்ஸுக்கெல்லாம் தெரியுது, என் பொண்ணு டெய்லி வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி போயிட்டு இருக்குது, ஆனா ஓன் கண்ணுக்கு மட்டும் என் பொண்ணு தெரியலையாம் போட்டு அடி 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 நடிக்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த தாசில்தாரே ஐயா எனக்கும் தெரியுதுயா, உங்க பொண்ணு என் கண்ணு முன்னாடிதான் நிக்கிறா, நல்லா வளர்த்துருக்கீங்கயா பொண்ண அப்படி இப்படி சொல்லி எப்படியோ உசுர காப்பாத்திரி ஓடிவிட்டா. உண்மையிலேயே நம்ம வயசானவங்களை பார்த்து எவ்வளவு கேவலமா பேசுறான் பாருங்க, எவ்வளவு கேவலமா
நடந்துக்கிறான்னு பாருங்க ஈத்தர பய. அந்த நிலமையில கூட அந்த அம்மா பக்கத்துல இருந்த ஒரு செம்பு டப்பாவை எப்படியோ லைட்டா தட்டி விட அந்த செம்பு கீழவில அந்த சத்தத்தை கேட்டு அவன் ஓடி போயிடுவான். பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து நிக்கிறான். அவங்க தான் சேலையவே சரி பண்ணி விடுறாங்க. அங்கேயே அந்த பொண்ணு கிட்ட இவன் பண்ற சில்மிசத்தை பார்த்து இந்த அம்மாக்காருக்கு பயங்கர கோவம். அவளை ஓடி போய் அப்பாட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அவளுக்கு என்ன தெரியும், இந்த ஆள் அடிங்க சும்மா சும்மா என்ன தொட்டு தொட்டு பேசுறான் அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. ஆனா விஜய் சேதுபதிக்கு ஜாதி வெறி ஊறி போய் கிடக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க வம்சத்துல ஆம்பள வாரிசாவே, அதனாலயே அவன் பண்ற சேட்டையா பெருசா அவரு கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அப்படி அங்க சீனை கட் பண்ணா அதுக்கு அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு டாபிக் வருது. ஆண்பால பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டாபிக்கை கேட்டதுமே அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் கூச்சப்படுறாங்க. அவங்களுக்குள்ளேயே நக்கல் நையாண்டி பண்ணி பேசிக்கிறாங்க. அதையெல்லாம் கேட்ட அந்த லெக்சரர் நிறுத்துங்கடி, என்னடி பெருசா பேசிட்டு இருக்கோம், ஒரு பையனோட ஆண்மையை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இது கண்டிப்பா தெரியணும், ஆண்மையா நீங்க எவ்வளவு இலக்கரமா நினைச்சிட்டீங்களா இல்ல எல்லாமே செக்ஸ் செக்ஸ் அதை மட்டும் நினைச்சிட்டு இருக்கீங்களா, ஆண்மை அப்படிங்கிறது வெறும் பாலின உறுப்பு மட்டும் இல்ல, அது ஒரு உணர்வு. எவ ஒருத்தன் உன் கூட இருக்கும் போது நீங்க பாதுகாப்பா உணர்றீங்களோ, எவ ஒருத்தன் உங்க கூட இருக்கும் போது நீங்க சந்தோஷமா உணர்றீங்களோ, எவ ஒருத்தன் உங்க கூட இருக்கும் போது நீங்க சுதந்திரமா உணர்றீங்களோ, அப்பேற்பட்ட ஒருத்தன் தான் உங்களுக்கான ஆம்பளையாளு. அவன் தான் ஆம்பளை. வெறும் பாலின உறுப்பை மட்டும் வச்சுக்கிட்டு இது ஆண் இது பொண் அப்படின்னு பேச வரல அப்படின்னு கொஞ்சம் எடுத்துக்காட்டோட ரொம்பவே விளக்கி சொல்றாங்க அந்த லெக்சரர் அம்மா. அதே சமயம் அந்த பக்கத்துல எப்பவும் போல அந்த பக்கத்து ஊருக்காரங்க நம்ம ஹீரோ கிட்ட உரண்டலுக்க மாத்தி மாத்தி அடிதடி செம்ம சண்டை. அப்படி அந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் காலேஜ் பஸ்ஸும் போகுது. அந்த காலேஜ் பஸ்ல உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அந்த சண்டையவே பாத்துக்கிட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம தாய்மாமா இருக்கா இல்ல, அவன் வந்து ஏன் பைக்ல ஏறு நான் உன்ன கூட்டு போறேன் அப்படின்னு வலு கட்டாயமா நம்ம பொண்ணை போட்டு இழுக்கிறாங்க. அந்த பக்கத்துல சண்டை நடந்துட்டு இருக்கும் போது அந்த சண்டைக்கு மத்தியில பக்கத்து ஊரு மீன் பிடிக்கிறவங்களை அடிக்கிறதுக்கு பதிலா இந்த தாய்மாமா மூஞ்சிலேயே ஒரு குத்து. சண்டையில இதெல்லாம் சகஜமப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் கடந்து போயிடறான். பட் நம்ம ஹீரோயின் அவனை பார்த்ததுமே அந்த லெக்சரர் சொன்ன அந்த ஆம்பளை இவன் தான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அப்படியே சைட் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஒரு நாள் நம்ம பசங்க எப்பவும் போல அந்த காலேஜ் பஸ் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. பஸ் பிரேக் டவுன் ஆயிடும், டிரைவர் வேற வழி இல்லாம இந்த பசங்கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, ஒரே ஒரு பொண்ணு தான், காலேஜ்ல கொண்டு போய் விட்டுறீங்களா சேஃபா அப்படின்னு கேட்க அதே நேரம் நம்ம ஹீரோயின் வந்து இறங்குறா. முன்ன பின்ன தெரியாதெல்லாம் போய் கேக்குறியா அப்படின்னு அந்த டிரைவரை கொஞ்சம் சத்தம் போட போற. கீழே இறங்கி பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்ததுமே சரின்னு சொல்லி போய் உட்காந்துக்கிறாங்க. ஹீரோ பதறான், ஹீரோயின் ஜாலியா வராங்க. இப்படி ஜோடியா வண்டியில வர்றது நம்ம ஹீரோக்கும் சரி ஹீரோயினுக்கும் சரி இதுதான் முதன்முறை காதல் கொஞ்சம் முத்தி போய்கிட்டே இருக்கு. தன்னோட அம்மா கிட்டதான் அவ அந்த காதலை எல்லாம் எடுத்து சொல்லுவா. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், அவங்கிட்டதான் அந்த காதலை பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பா. இப்படியே வாழ்க்கை நல்லா ஓடுது, ரெண்டு பேரும் தூரமாவே பாத்துப்பாங்க பேசிப்பாங்க. இப்ப கொஞ்சம் பக்கத்துல வந்து அவங்களோட பேரை சொல்லிக்கிற ரேஞ்சுக்கு இப்போ கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் வளர்ந்து நிக்கிறங்க. சங்கீதாவா பெரிய படம்ங்கிறதுனால நிறைய டீடைல பேசிட்டே இருக்க முடியாது. சோ கம்ப்ளீட்டா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நெட்ஃபிக்ஸ்ல இந்த படம் இருக்கு, தாராளமா போய் பார்க்கலாம். நான் முக்கியமான மேட்டர் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து ஊர் திருவிழா. ஊர் பெரியவரோட பொண்ணுங்கிற முறையில ஹீரோயின் வராங்க. அவங்க ஹிந்து, பட் நம்ம ஹீரோ மீனவே மீனவே தான் சொல்லிட்டு இருந்தேன். அதை தாண்டி இவர் ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறது கூடுதல் தகவல். கோயில்ல எப்படி சாமி கும்பிடறான்னு பாருங்க. அங்க வச்சு நம்ம ஹீரோ லவ் கொஞ்சம் வித்தியாசமான முறையில சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு ஒரு கூட்டம் கிட்டு வரும். கூட்டம் அலமோத அப்படியே நம்ம ஹீரோயின் ஹீரோ மேல மோத உதரும் உதரும் ஒட்டிக்குச்சு. நம்ம ஹீரோக்கும் ஜுரம் வந்துருச்சு. அப்புறம் என்ன, பாட்டு தான் ஆட்டம் தான் பாட்டம் தான் கொண்டாட்டம் தான், எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கே, சுவாரஸ்யமே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இங்க தாங்க சுவாரஸ்யம் ஆரம்பமாக போகுது. இப்போ அந்த கிராமத்துல இருக்கிற மீனவர்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஹீரோயினோட வீட்டுக்கு வராங்க. விஜய் சேதுபதியை பார்த்து நீங்க இந்த மாதிரி துறைமுகம் கட்ட போறீங்களாமே, எங்க வீடெல்லாம் பல வருஷமா அங்க இருக்கு, எங்க வீடெல்லாம் பாதிக்காத மாதிரி ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்னு கேக்குறதுக்காக வந்திருக்காங்க. அந்த கூட்டத்துல ஒரு ஆளா நம்ம ஹீரோ வராங்க. ஆனா ஹீரோயினை பாக்கணும்ன்ற ஆர்வத்துல கொஞ்சம் உள்ள வந்துருவான். தெரியாதனமா மாமியாரோட ரூமுக்குள்ள நுழைஞ்சிடறான். நல்ல வேலைங்க அவங்க கீழே விழுகிற நிலைமையில இருக்காங்க. ஓடி போய் அவங்கள படுக்கையில படுக்க வைக்கிறான், சரி பண்றான். மன்னிச்சுக்கங்க தே, உங்களை பத்தி உங்க பொண்ணு நிறைய சொல்லியிருப்பா, அவளை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு ரொம்பவே நல்லபடியா பேசிட்டு ஒரு ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு போறான். அதே சமயம் விஜய் சேதுபதியை பார்த்து ஊர்க்காரங்க எல்லாம் பேசுறாங்க. தாசில்தார் பக்கத்திலே இருக்காரு. தாசில்தார் விஜய் சேதுபதி பக்கம். இவங்க எல்லாம் எவ்வளவோ பேசி பாக்குறாங்க. சரி வாங்க, முதல் குரூப் போட்டோ எடுத்துப்போம், மீதி விஷயத்தை அப்புறம் பேசிக்கலாம் சொல்லிட்டு ஒரு குரூப் போட்டோ எடுக்கிறாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ போய் ஹீரோயின் கூட ஒரு ரொமான்ஸ் எல்லாம் போட்டு வந்துடுறாங்க. ஒரு குரூப் போட்டோவை எடுத்தாச்சு. கடைசி நேரத்தில் நம்ம ஹீரோ போய் போட்டோக்கு போஸ் கொடுப்பான். அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட வாயன் கடலுக்குள்ள போலாம் அப்படின்னு தனியா படகுல கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த டைமிங் தான் இந்த மாதிரி ஊர்ல போய் மீன் எல்லாம் பிடிக்க கூடாது, கடலுக்குள்ள இறங்கி மீன் பிடிக்க கூடாது, மீன்களோட இனப்பெருக்க காலம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பிடிக்க தடை விதிச்சிருப்பாங்க. சோ யாருமே போட் எடுத்துட்டு போக மாட்டாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் மட்டும் தன்னந்தனியா போட்ல போயிருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்படி போனாங்க இல்லையா, அந்த போட்டோட பெட்ரோல் காலியா போச்சு, நடு கடல்ல போய் நின்றுச்சு. இவங்க திரும்பி கிட்ட வர வாய்ப்பே இல்லாம மாட்டிக்கிறாங்க. லேட் ஆயிடுது. காலேஜுக்கு போன பொண்ணக்கான ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. யாரு, நம்ம விஜய் சேதுபதி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. காலேஜ்ல உங்க பொண்ணு எப்பயோ போயிட்டாலே அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல காலேஜுக்கே வரல அப்படின்ட்டாங்க. ஹீரோக்கு டவுட் வருது. சி, விஜய் சேதுபதிக்கு டவுட் வருது. வீட்டுல இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் எடுத்து பாக்குறான். ஹீரோயினோட செப்பல்லாம் எடுத்து பார்த்தா அடிக்கடி பீச்சுக்கு போயிட்டு வந்த மண் ஓட்டினதெல்லாம் இருக்கு. அங்கங்க ஐ லவ் யூ எல்லாம் எழுதி வச்சிருக்கா நோட்ல. சரி காதல்ல விழுந்துட்டா அப்படின்னு புரிஞ்சு போச்சு. பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி பாக்குறான். பொண்ணு சொன்ன ஒவ்வொரு பொய்க்கும் பின்னாடி
இந்த காதல் இருக்குங்கறதையும் புரிஞ்சுக்கிறான். பத்தாததுக்கு அவளோட டிரஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த அலமாரியில சம்பந்தமே இல்லாம ஒரு பையனோட டிரஸ்ஸும் இருக்கு. இது ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட சட்டை. கூடால ஒரு தடவை ஹீரோயினோட சுடிதார் கிழிஞ்சிருன்னு சொல்லிட்டு அவன் அவனோட சட்டைய போட்டு விட்டுருப்பான். அந்த சட்டை தான் உள்ள இருக்கு. அடிக்கடி பீச் மண்ணு பட்டதுனால கண்டிப்பா இந்த பீச்சோரமா இருக்கிற யாரோ ஒரு ஆள் தான், இல்ல இந்த மீனவ கூட்டத்துல ஒருத்தன் தான் தான் பொண்ணை காதலிக்கிறான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு கோபமாகறாப்ல. அதே சமயம் துறைமுகம் கட்டுறதுக்காக அந்த மீனவ குடும்பத்துல நிறைய வீட்டை இடிச்சு தெளியாச்சு. பாதி இடிச்சும் பாதி இடிக்காம இருக்கிற சமயம் விஜய் சேதுபதி இங்க வராரு. வந்து இந்த மீனவ கூட்டத்தோட தலைவர் யார் தெரியுமா, நம்ம ஹீரோவோட அப்பா. அவரை போய் பார்த்து இந்த மாதிரி என் பொண்ணை காணோம், உங்க கூட்டத்துல தான் யாரோ ஒருத்தன் காதலிக்கிற மாதிரி தெரியுது, யாருக்கும் எந்த மேட்டரும் தெரியாம கமுக்கமா என் பொண்ணை நீ கூட்டிட்டு வந்துடணும், காலையில விடியறதுக்குள்ள என் பொண்ணை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன்னா துறைமுகமே எனக்கு வேணாடா, நீங்களே வச்சுக்கங்கடா, எனக்கு என் பொண்ணோட மானம் தான் முக்கியம், எனக்கு இந்த துறைமுகம் எல்லாம் முக்கியம் இல்ல, என்ன சொல்ற அப்படின்னு ஒரு டீல போட அவரும் கண்டிப்பா காலையிலுக்குள்ள உங்க மானத்தை காப்பாத்துவேன், உங்க பொண்ணை கூட்டிட்டு வருவேன், அதுவும் சத்தமே இல்லாம செய்யணும், உனக்கு நம்பகமான ஒன்னு ரெண்டு பேரை மட்டும் கூட்டிட்டு போ அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு. இவங்க இவ்வளவு கூத்து நடந்தது தெரியாம நடு கடல்ல ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வயசு பொண்ணு பையன் கொஞ்சம் முன்ன பொண்ண இருந்தவே செஞ்சிடறாங்க. ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடியாச்சு. காலையில விடியற சமயமா பார்த்து ஹீரோயின் பிளான் பண்ணி வந்த மாதிரி தாங்க தெரியுது. கையில தாலியோட வந்திருக்கா. விட்டா தன்னோட தாய்மாமனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோன்னு பயந்துகிட்டு வாழ்ந்தா இவங்க கூட தான் வாழணும் சொல்லிட்டு வாழ்ந்துட்டு தாலி எடுத்து கட்டுறா அப்படின்னு கேட்க, அந்த சமயம் பார்த்து தாலி கீழே விழ அதை எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ தண்ணியில குதிக்க திரும்பி அந்த தாலி எடுத்துட்டு மேல வர கரெக்டா ஹீரோவோட அப்ப அங்க வர ஒரே அரை. அப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கமுக்கமா அந்த பொண்ணை யாருக்குமே தெரியாம கடலோரமா கூட்டு வந்து விஜய் சேதுபதி கிட்ட நான் சொன்ன மாதிரியே நல்லா விடியறதுக்குள்ள உங்க பொண்ணை கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், துறைமுகம் எங்களுக்கு வேண்டாம், பிளீஸ் எங்க வீட்டை மட்டும் எங்களுக்கு ஒப்படைச்சிருங்க, உங்க மானம் எங்கேயும் கப்பல் ஏறி போகல, எனக்கு வேண்டப்பட்ட என்னோட பையன் என்னோட தம்பி என் பையனோட ஃப்ரெண்ட் இவங்க நாலு பேரை வச்சுதான் கமுக்கமா இந்த வேலையை பாத்துருக்கோம், உங்க பொண்ணோட மானம் உங்க பொண்ணை பத்தி இந்த விஷயம் எதுவுமே வெளியே தெரியாது, நான் கொடுத்த வாக்கை காப்பாத்திட்டேன், நீங்களும் கொடுத்த வாக்கை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் எல்லாரும் போட்டு அடிக்க வராங்க. ஆனா விஜய் சேதுபதி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான ஆள் இல்லையா, தாங்கு தாங்குன்னு தாங்குற நம்மளை விட நம்ம வீட்டுல வளர்த்த பொண்ணு இன்னொரு ஆளை பார்த்து நல்லா பழகுறா பேசுறா அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளை விட அந்த பையன் நம்ம பொண்ணை நல்லா பாத்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம், அப்போ அவனை விட அதிகமா நம்ம பொண்ணை நம்ம நல்லா பாத்துக்கிட்டாதான் அவன் நம்ம வீட்டுல இருப்பா, அதனால இப்படி கொடுமைப்படுத்துறதெல்லாம் விட்டுவிட்டு நல்லபடியா பொண்ணை நடத்துங்க, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ராணி மாதிரி ஜாம் ஜாம்னு நடத்தணும்ன்றவன் பேசிட்டு இருக்காருங்க. எப்பவும் போல ஸ்கூலு காலேஜ் படிப்பு இதெல்லாம் போகணும் வரணும், பட் எல்லா இடத்துலயும் வாட்ச் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்றது விஜய் சேதுபதி சொல்லிடுறாரு. இந்த பக்கத்துல அப்பங்காரன் டேய் நம்ம ஒரு குடும்பத்தோட பிரச்சனை மட்டும் இது இல்ல, உன் காதலோட சேர்த்து இந்த மீனவ குடும்பங்கள் 250 குடும்பத்தோட வீடும் மாட்டிக்கிட்டு இருக்கு, உன் காதலை இழந்தாதான் இந்த 250 குடும்பத்தோட வீடு நிலைக்கும்னா அந்த காதலை தூக்கி போடுறா அப்படின்னு அட்வைஸ் போட ஹீரோவும் வேற வழி இல்லாம அந்த அட்வைஸ் நடந்துட்டு இருக்கான் அதுக்குள்ள நம்ம விஜய் சேதுபதி கமுக்கமா யாருக்குமே தெரியாம நம்ம பொண்ணை காதலிச்ச அந்த ஆள் யாரு அப்படிங்கிற மேட்டரை விசாரிங்கன்னு சொல்லிட்டு எல்லா பேரும் கமுக்கமா விசாரிக்கவும் செய்றாங்க. நம்ம விஜய் சேதுபதிக்கு அந்த காதலன் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. அப்பதாங்க வளர்ச்சி தேடிக்கிட்டு இருக்கான் நிறைய பேரை வெளியே அனுப்பிச்சு விசாரிக்க சொல்லிட்டு இருக்கான். அப்பெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத அந்த காதலனை தான் வீட்டுல இருக்கிற ஒரு குர
மேட்ச் பண்ணி பார்த்தா ஒரே சட்டை. அப்போ இவன் தான் அந்த காதலன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யாருங்கிறது இப்போ விஜய் சேதுபதிக்கு தெரிஞ்சு போச்சு. நேரா அவ இறங்கினா தான் பொண்ணோட மானம் கப்பல் ஏறுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து ஊருக்காரங்க இருக்காங்க இல்லையா, அந்த பசங்களை உள்ள விட்டு சும்மா ஒரு ஊர் திருவிழால கலவர மாதிரி உண்டாக்கி அதை காரணமாக்கி நம்ம ஹீரோவை போட்டு அடி அடின்னு அடிச்சு பொழக்கிறாங்க. படிஜோரா சண்டை நடந்துகிட்டு இருக்கு, மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு கடத்துல எவனோ ஒருத்தவன் அடிக்க போக சண்டை பெருசாக அங்க நடக்கிற முழு சீனையும் காமிக்கலங்க. அரைகுறையா அரைகுறையா பிளாஷ் மாதிரி அங்க இங்கேயும் காமிக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோவோட அப்பங்காரன் என் பையனை விட்டுருங்க விட்டுருங்கன்னு கதறாரு, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை போட்டு அடி 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 பொழக்கிறானுங்க. திடீர்னு ஒரு கட்டத்துல யாரோ வேண்டாம் அப்படின்னு கத்துற சத்தம் தப்புன்னு நம்ம ஹீரோவோட அப்பா புணமா விழுகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோ வேற உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. பாக்குறதுக்கு எப்படி தெரியுது, நம்ம ஹீரோவோட அப்பனை போட்டாங்க கொண்டுட்டாங்க, ஹீரோவும் உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நல்லா தெரியுதுங்க. ஹாஸ்பிட்டல்ல உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காப்ல பையன், அப்பா புணமாயிட்டாரு, இறுதி சடங்கு வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மேட்டர்லாம் ஹீரோனுக்கு தெரிய வர அவ ஹீரோவை பாக்கணும்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வருவா. அதுக்குள்ள விஜய் சேதுபதி போய் பொண்ணை கூட்டு வந்துடுறா. இப்படியே சில நாட்கள் போகுது, நம்ம ஹீரோவும் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுறாருங்க. பயங்கர கோபம், பழி வாங்கணும்ன்ற வெறி, அதனால கையில அருவா எடுத்துட்டு விஜய் சேதுபதியோட வீட்டுக்குள்ள அவர் இறங்குறாரு. அதே சமயம் பார்த்தா நம்ம ஹீரோயின வீட்டுல காணோம். ஹீரோயின் ஆல்ரெடி அங்கிருந்து எஸ்கேப். நம்ம ஹீரோக்கு இப்பதான் புரியுது, ஆஹா ஹீரோயின் நம்மளை தேடி நம்ம வீட்டுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம வீட்டுக்கு போறா. அதுக்குள்ள விஜய் சேதுபதி அடியாட்கள் எல்லார்ட்டையுமே பொண்ணை காணோம் ஓடி போயிட்டா கமுக்கமா தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு ஒரு அட்வைஸ் போறாருங்க. வண்டியில போனா கூட எதுக்கு வண்டியில போறீங்க, சத்தம் வரும், பிரச்சனை வரும், எல்லா
எல்லா பேரும் நடந்து போ இல்ல சைக்கிள்ல போன்னு சொல்லிட எல்லா வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்க. ஹீரோ அதுக்குள்ள வீட்டுக்கு போய் ஹீரோயினை காப்பாத்தி அங்க இருந்து தனியா யாருக்கு தெரியாம கூட்டிட்டு வராரு. அடியாட்களுக்குல மாட்டிக்காம அங்கேயும் இங்கேயும் ஓடி தப்பிச்சிட்டு இருக்காருங்க. அதுல ஒரு கட்டத்துல சரக்கு ரயில் போகும், அந்த ரயில்ல எப்படியோ ஏறி எஸ்கேப் ஆயிடாருங்க. அந்த பக்கத்துல பொண்ணு சரியில்லைன்னு சொல்லிட்டு தாய்மாமனுக்கு கட்டி வைக்கிற அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் அடியாட்கள் வந்து ஐயா பொண்ணு ஓடி போயிட்டாயா, அந்த மீனவ பையன் தான் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல தங்கஜி முழிக்கிறா. இந்த நீச சொன்ன அடியாட்களை அடி அடி நடிக்கிறான். கல்யாணம் ஆக போற பொண்ணு அவளை பத்தி தப்பு தப்பா பேசுறீங்களே அசிங்கமா இல்ல அப்படின்னு திட்டிட்டு நம்ம டிரைவர் பாருல அவரை பார்த்து ஏய் நம்ம பொண்ணு எங்க போய் பாரு அப்படின்னு சொல்ல டிரைவர் ஓடி போய் ஹீரோயினோட கட்டல் எல்லாம் சரி பண்ணிட்டு ஃபேன் எல்லாம் போட்டு விட்டுட்டு நம்ம பொண்ணு வீட்டுல தாங்க படுத்து கிடக்கா, நான் தான் ஃபேன் போட்டு விட்டு வந்தேன் அப்படின்னு பேசுறாங்க. அதாவது பொண்ணு ஓடி போனது யாருக்கும் தெரியக்கூடாது, அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு எல்லாட்டையுமே சொல்றாரு. அவ கிடைச்சதும் கண்டிப்பா ஓம் பையனுக்கு தான் கல்யாணம் அப்படின்னு தான் தங்கச்சிக்கிட்டையும் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. அதுக்குள்ள அந்த பக்கத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நார்த் இந்தியாக்கு வட மாநிலத்துக்கு ஓடி போயிடறாங்க. ஹீரோ அங்க அங்க ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கான், அப்பா செத்துட்டாரு இல்லையா அந்த சோகம். சரி வீடு கிடைக்குமா ட்ரை பண்ணி பார்த்தா யாருமே வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வீடு கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாலும் காசு இவங்க கிட்ட இல்ல. அப்புறம் ஒரு அநாத ஆசிரமத்துல தான் கொஞ்சம் ஒண்டி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த அநாத பசங்களுக்கு வேண்டதை சொல்லி கொடுக்கறது, வேண்டதை செய்யறது, இவ பொண்ணுங்களோட படுத்துப்பா அவன் பசங்களோட படுத்துப்பா, ஒன்னா படுக்கிறதுக்கோ ஒன்னா வாழ்றதுக்கோ வாய்ப்பு இல்லாம போயிடுது. அப்படிதான் ஒரு தடவை நம்ம ஹீரோ குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது துண்டோட குளிச்சுட்டு இருப்பான், குளிச்சுட்டு வெளியே வந்திருப்பான். அவனை போய் அப்படியே கட்டிப்பிடிக்கிறான். என்னது பசங்க எல்லாம் இருக்காங்க வேலைக்கு போன விடு அப்படின்னு எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறாரு நம்ம ஹீரோ. ஏன் அப்படி எரிஞ்சு விழுகிற, நம்ம எவ்வளவு நாள் ஆச்சு இங்க வந்து, தனியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு ரொம்ப ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா ஹீரோ கட்டிக்கிட்டு இருக்கிற அந்த துண்டு மேல கைய வைக்க காண்டானவன் அப்படியே அறைய போயிட்டாங்க. அவ்வளவுதான், பயந்தே போயிட்டா ஹீரோயின். அதுக்கப்புறம் நைட்டு வந்து சமாதானப்படுத்துறா. ஹீரோயினும் கட்டிப்பிடிக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் என்ன நினைச்சா தெரியல ஓடுறாங்க, தெரு தெருவா ஓடுறான், கதறான், அப்பா அப்பான்னு அழுகிறான். விஜய் சேதுபதியோட ஆட்கள் இப்போ ஊரு ஊரா நாடு நாடா சுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல நம்ம பசங்களை. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அதுக்கப்புறம் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இன்னொரு ஊருக்கு போயிருக்காங்க. சாப்பாடு வாங்கிட்டு வருவா போவாங்க. அதுக்குள்ள நம்ம பொண்ண ஒரு நாலு சல்லி பசங்க சேர்ந்து என்ன பண்றான்னு பாருங்க. பட் ஹீரோ வராரு, எல்லா பேரையும் சும்மா அடிச்சு பொலோ 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 பொலன்னு பொலக்கிறாருங்க. அவ அடிக்கிற அந்த வெறிய பார்த்து ஹீரோயினுக்கு பயம் வந்துருதுன்னா பாத்துக்கங்களேன். அதுக்கப்புறம் பொண்ணுக்கு சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ட்ட போய் ஹாஸ்டல் வாடனை பார்த்து இந்த பொண்ணு மட்டும் தங்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறாரு. ஒரு மாசம் வாடகை கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிறது ஒரு 200 ரூபா தாங்க, ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் நீங்க வச்சுக்கோங்க, நான் கண்டிப்பா டெய்லி வந்து காசை கொடுத்துருவேன் அப்படின்னு கால் லெவலு அதை குறையா கெஞ்சிரா. அந்த பொண்ணு இறக்கப்பட்டு சரி ஒரு 5 நாள் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள நீங்க மீதி பணத்தை கொண்டு வந்து கட்டிடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் சேஃபா ஒரு ஹாஸ்டல்ல தங்கி இருக்கா. ஹீரோ போய் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, டெய்லி கூலி வேலை பண்ணி அந்த காசை கொண்டு வந்து ஹீரோயினுக்காக ஹாஸ்டல்ல கட்ட ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் மாச கணக்கா போயிட்டு இருக்கு ஹீரோயின் அந்த ஹாஸ்டல்லையும், ஹீரோ அந்த கூலி வேலை பாக்குற இடத்துலயும் அப்படின்ற மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்குங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் எவ்வளவு நாள் தான் நான் தனியா அங்கேயும் நீ இங்கேயும் இருக்கிறது, நானும் உன் கூட ஒரு ரூம்லயே தங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்க, இல்லப்பா நானும் கூலி வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன், பக்கத்திலேயே என் கூட ரூம் மட்டும் ஒருத்தவன் இருக்கான், அங்கெல்லாம் உன்னால தங்க முடியாது அப்படி இப்படின்னு பேசுறாருங்க. ஆனா ஹீரோயின் விட்ற மாதிரி தெரியல, மறுபடியும் நம்ம ஒன்னாதான் இருக்கணும் வாழணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்க காண்டானாவே சொன்னா கேட்க மாட்டேன், உனக்கு சோறு போடுறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இதை புரிஞ்சுக்காம கேவலமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பச்சையா திருட்டு போயிடுறாங்க. அதுவும் கையில காசை கொடுத்துட்டு அவ்வளவுதான், இதுக்கு மேல நீ சொகுசா வாழ் நினைச்சேனா உங்க அப்பங்கிட்ட போய் வாழ்னு சொல்லி காசை கொடுத்துட்டு போயிடுற. நல்ல வேலை நம்ம ஹீரோயின் போல ஹாஸ்டல்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இவன் கோவமா அங்க இருந்து பொட்டி படிக்கையை கட்டிட்டு ஊரு ஊரா சுத்த ஆரம்பிக்கிறான். இவ பாருங்க நடு ராத்திரி கூட அந்த ஊர் முழுக்க ரோட்டோரமா படுத்துட்டு இருக்கிற யாராவது ஒருத்தவன் தன்னோட காதலனா இருக்க மாட்டானு சொல்லி தேடி தேடி பாத்துக்கிட்டு இருப்பான். அவன் எங்கெங்கயோ நாடோடி மாதிரி சுத்திக்கிட்டு இருவாங்க. அப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்கும்போது ரோட்ல வச்சு ஹீரோயின் ஹீரோவை பாத்துறாங்க, ஓடி போய் கட்டி பிடிச்சு கதறாங்க. விட்டுட்டு ஓடி போயிட்டானேன்னு சொல்லிட்டு பலாரணம் மூஞ்சில அரைவான்னு பார்த்தா ஆமா ஆமா அரைரா பட் செல்லமா அரைரா, ஏண்டா விட்டு போனா ஏண்டா விட்டு போன அப்படின்னு அடிக்கிறா. இவனும் சாரி என்ன மன்னிச்சுக்கோ, இனிமே உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், வா நம்ம ஒன்னாவே இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கூலி வேலை பாக்குற இடத்துக்கு அவன் தங்கிருக்க இடத்துக்கே கூட்டிட்டு போறான் அந்த பொண்ணு. இனி நீ இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் மட்டும் சந்தோஷப்படுறாங்க. எல்லா பேரும் ஒன்னாதான் தங்குறாங்க. ஒன்னா தங்கிருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் சின்ன பசங்க இல்லையா மறுபடியும் தப்பு தண்டா பண்ண போக ஹீரோயின் டப்புன்னு விலகி ஓடுறான். அப்புறம் ஓடி வந்து இல்ல ஒரு 3 நாளைக்கு நீ விலகிதான் இருக்கணும், பீரியட்ஸ் ஆரம்பமாயிடுச்சு சாரி அப்படின்னு அவ கேக்குறா. தள்ளி இருக்கணும்னா ரொம்பவே தள்ளி இருக்கணும்னு அவசியம் இல்ல, கட்டிப்பிடிக்கலாம் முத்தம் கொடுக்கலாம் அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல சரியா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷங்க. அப்படியே ஒரு போர்வை எடுத்து ஹீரோயின் மேல அப்படியே போத்திட்டு கட்டி புடிச்சுக்கிட்டு முத்தம் கொடுத்துட்டே அப்படியே படுத்து போறான். இப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது. ஒரு நாள் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல ஒரு சின்ன குழந்தைய பார்த்து அணியாயத்து கொஞ்சிக்கிட்டு இருக்கா. இதே மாதிரி நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும்ல, உங்க அப்பா இறந்துட்டாரு இல்லையா, உங்க அப்பாவே உனக்கு பையனா, ஏன் வயித்துல பறக்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா பேர் மட்டும் எங்க அப்பாவோட பேரே வச்சுக்கிறேன், யார் பேர விஜய் சேதுபதி பேர சரியா, எங்க அப்பாவும் நல்லவர் தான் கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆளு அப்படின்னு அவங்க பேசுறாங்க. ஹீரோவும் சார் என்ன சொல்றான், அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு அம்மா கிட்ட போன் பேசட்டுமா அப்படின்னு யாருக்குமே தெரியாம அவங்க அம்மாக்கு போன போறான். எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. சரி ஃபைனலா ஒரு கல்யாணத்தை போட்டுருவோம், இந்த ஊர்ல ரொம்ப நாளா இருந்துட்டோம், நம்ம சொந்த ஊர் பக்கம் போலாம் இல்ல இன்னொரு ஊருக்கு போகலாம் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு அன்னைக்கு ட்ரெயினுக்கு போறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின். ஹீரோ சின்னதா ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா ஹீரோயினா காணும். ஹீரோ கொஞ்சம் நேரம் தாங்க அந்த பக்கம் போயிட்டு வந்தா அதுக்குள்ள ஹீரோயினா காணும் தூக்கிட்டானுங்க. ஹீரோ வெட்டிட்டே போவான், ஹீரோயினோட பேக் மட்டும் தான் கிடக்கும், ஹீரோயின தூக்கிட்டானுங்க. அப்புறம் என்ன அப்பா பொண்ணு இவ்வளவு நாளா காணமே அப்படின்னு திட்டெல்லாம் செய்யல அடிக்கெல்லாம் செய்யல. பொண்ணை கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லா சாப்பாடு ஊட்டி விடுறாங்க, சாப்பிடுச்சலும் சாப்பிடுங்க அப்படின்னு கொஞ்சிறாரு. இவ எவ்வளவோ பேசி பாக்குறா, அந்த
பையன் ரொம்ப நல்லவன், அவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ள எனக்கு கிடைக்காது, கட்டி வைங்க அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவன். ஆனா விஜய் சேதுபதி, என்ன பத்தி உனக்கு தெரியாதே, நம்ம எல்லாம் எப்பேற்பட்ட பரம்பரை, நம்ம எல்லாம் ஆண்ட வம்சம், போற வரவனுக்கு எல்லாம் கட்டி கொடுக்கறதுக்கு நீ என்ன, யார் வீட்டு பொண்ணு, விஜய் சேதுபதியோட பொண்ணுடி நீ அப்படின்னு பேசுறா. இவ்வளவு நாளா நான் இன்னொருத்தவங்க கூட தங்கிட்டு வந்திருக்கேன், என்ன இந்த ஊர் மக்கள் ஏச மாட்டாங்களா, என்ன கட்டிக்கு போய் யார் வருவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஹீரோயின் பேசி பாக்குறாங்க. ஆனா நம்ம விஜய் சேதுபதி தான் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு காணாம போனதை யாருக்கும் தெரியாம மெயின்டைன் பண்ணிட்டா இல்லையா, அதனால இந்த பாயிண்ட்ல நம்ம ஹீரோ ஒன்னும் காண்டாகல, இந்த பாயிண்ட் வேலைக்கு ஆலயம் சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் விடுறா. இவ்வளவு நாளா ஒரு ஆம்பளை கூட இருந்துட்டு வந்திருக்கேன், முன்ன பண்ண இருந்திருப்பேன், என்ன வேற யாராவது கட்டிப்பாங்களா அப்படின்னு மறுபடியும் இன்னொரு விதமா பாயிண்ட போட்டு பாக்குறேன். அதுக்கு நம்ம விஜய் சேதுபதி, நீ ஓடி போன அன்னையில இருந்து இன்னையில வரைக்கும் நீ சொல்ற மாதிரி அவன் கூட ஒரு புருஷன் கொண்டாட்டியா நீ வாழ்ந்திருக்க அப்படின்னு மட்டும் நீ சொல்லு, என்ன பார்த்து என் கண்ணை பார்த்து சொல்லு, நான் உன்னை இப்பயே விட்டுறேன், நீ போய் அவன் கூட சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு அடிச்சு சொல்றாரு விஜய் சேதுபதி. ஹீரோயினும் முழிக்கிறா, ஏன்னா அவங்க ஓடி போனதுல இருந்து அப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை, இது எப்படி இவருக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறேன். அவனை பத்தி உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும், இன்ஃபேக்ட் நம்ம பசங்க உன்னை தூக்கிட்டு வந்தாங்களே, எப்படி நீங்க இருக்கிற இடம் ஆட்களுக்கு தெரிஞ்சது, சொல்ல போனா ஓ ஆளு தான் போன் பண்ணி இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் உங்க பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா, வந்து தூக்கிட்டு போங்கன்னு அவனே போன் பண்ணி சொன்னான், அதனாலதான் நாங்க வந்து உன்னை தூக்கிட்டு வந்தோம், இது தெரியாம ரொம்ப பேசிட்டு இருக்க போடி அப்படின்னு திட்டுறாங்க. ஹீரோயின் நம்ப மாட்டேங்கிறா, வாய்ப்பே இல்ல, ஏன் காதலன் அப்படி செய்யறவன் இல்ல, நான் நம்ப மாட்டேன்னு துடிக்கிறாங்க. உங்க அப்பட பத்தி உனக்கு தெரியாதா, நான் வித்தியாசமான ஆளு உனக்கு தெரியும்ல, ஏன் மானத்தை பறிச்சு அவனுக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டாம், ஏன் மானம் போன மாதிரி நான் அவமானப்பட்ட மாதிரி அவன் அவமானப்பட வேண்டாம், அதனாலதான வச்சாம் பாரு அவனுக்கு அன்னைக்கு ஒரு நாள் ஆப்பு அப்படின்னு பிளாஷ்பேக் இப்ப தாங்க போகுது. ஊர் திருவிழால வச்சு நம்ம விஜய் சேதுபதி அப்பனையும் புள்ளையும் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் பீச் ஓரமா தூக்கிட்டு வந்துருவாங்க. அப்பகாரர் போய் விஜய் சேதுபதியோட காலில் விழுந்து என் பையனை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு கெஞ்சுவாருங்க. ஏண்டா என் பொண்ணை சேஃபா கூட்டு வாடா அப்படின்னா, ஓம் பையனை காப்பாத்த பாத்துருக்க, ஓம் பையன் தான் அந்த காதலன்ங்கிறத என்கிட்டயே மறைச்ச பாத்தியா அப்படின்னு அப்பனை போட்டு அடிக்கிறாரு. எவ்வளவு ரண வேதனையில் இருப்பேன், என் பொண்ணை இவன் வச்சுக்கிட்டு இருந்தா, என் வீட்டு கௌரவத்தை என் வீட்டு மானத்தை கப்பல் ஏத்தின அந்த நாயை மட்டும் என் கண்ணில் பட்டான், அவனை எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணுன்னு யோசிச்சுட்டு இருந்து தெரியுமா அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்காப்லங்க. கூடால ஒரு கட்டத்துல தான் பையனை பத்தி தப்பா பேசினதும் எந்த அப்பனுக்கு தான் கோவம் வராது, அவரு கோவமா எந்திரிச்சு வர விஜய் சேதுபதி போட்டு அடிக்கிறாரு. அடியாட்களும் சேர்ந்து அடிக்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோவை தர தரம் இழுத்துட்டு வந்து தரையோட தரையா சேர்த்து அமுக்குறாங்க. விஜய் சேதுபதி பக்கத்துல போறாரு, ஏண்டா நாய, என் பொண்ணு உன் காதல் வலையில விழுகிறதுக்கு காரணம் என்ன, நீ பெரிய ஆம்பளை அப்படின்னு தானே, நான் உன்ன கொல்ல போறது இல்ல அப்படின்னு சொல்லி பக்கத்துல இந்த புல்ல இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கத்தியை வாங்குறான். நீ ஆம்பளைங்கிறதுனால நீ என் பொண்ணு உன்ன காதலிச்சா, அந்த ஆண்மையே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அறுத்து எறிகிறாங்க கொய்யால. ஹீரோ அப்படியே கதறவான். அந்த பக்கத்துல ஹீரோவோட தகப்பன் அவன் அநியாயத்து கதறாரு, என் பையனை விட்டுருங்கன்னு. பட் அப்பன் கண்ணு முன்னாடி பையனோட ஆண்மைய ஒருத்தர் அறுத்து எரியும் போது எதுவுமே செய்ய முடியாம அந்த கொடூரத்தை பார்த்த அந்த ஷாக்லயே மனுஷன் ஹார்ட் அட்டாக் வந்து அங்க செத்து போயிறாரு. இப்படிதான் ஹீரோவோட அப்பா இறந்தது. ஹீரோவும் உசுருக்கு போராடுற மாதிரி அப்படியே மூச்சு முட்ட அப்படியே கிடப்பான் பாத்தீங்களா, அப்படி கிடந்தவிடத்தான் ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்திருப்பாங்க. உண்மையிலேயே நம்ம ஹீரோவுக்கு நடந்தது அந்த மிகப்பெரிய கொடூரம். ஆனா இப்பேற்பட்ட ஒரு கொடூரம் அவனுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு இவ்வளவு நாள் தங்கியிருந்தால தெரியாதுங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம ஹீரோ ஹீரோயின் நெருங்கி வரும்போது எரிஞ்சு எரிஞ்சு விழுவா, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறதும் இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம கடைசியா நம்ம ஹீரோயினுக்கு குழந்தை மேல ஆசை இருக்கு அப்படின்னு அவ ஹாஸ்பிட்டல் வச்சு சொல்லும் போது, தன்னால அவளுக்கு ஒரு குழந்தைய கொடுக்க முடியாதுங்கிற காரணத்துக்காக தான் விஜய் சேதுபதிக்கே போனை போட்டு உங்க பொண்ணு இங்க இருக்கா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். இன்ஃபேக்ட் ஹீரோயினை கடத்திட்டு போகும்போது இவன் அங்க இருப்பான், திரும்பி நின்னுப்பான், அழுதுகிட்டே நிற்பான். காரணம் என்ன, இனி அந்த பொண்ணுக்கு தன்னால ஒரு தாம்பத்திய வாழ்க்கையை கொடுக்க முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் சொல்லிதான் அப்படி பண்றாருங்க. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் போட்டு கதறு கதர்னு கதறா. விஜய் சேதுபதியோட பொண்ணு இல்லையா, என்னதான் இருந்தாலும் இவளும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும் இல்லையா, அதனால இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் பெருசா ஏதோ பண்ணுவாளோ அப்படின்னு பார்த்தா, சிம்பிளா இவ்வளவு நேரம் சாப்பிடு சாப்பிடுன்னு விஜய் சேதுபதி அரமடிக்கும் போது சாப்பிடாம இருந்தால இப்போ அவளே சாப்பாடு போட்டு சாப்பிடறா. இன்னும் சாப்பாடு பத்தல, எடுத்துட்டு வந்து சொல்லிட்டு நல்லா உட்காந்து சாப்பிடறா. நல்லா சாப்பிட்டுட்டு கையெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் அப்பனை பார்த்து சும்மா நாக்கா போடுங்கிற மாதிரி கேள்வி கேக்குறாங்க. ரொம்ப லெந்தியா ஒரு 10 நிமிஷத்துக்கு டயலாக் பேசுவா, சாட்டன் ஸ்வீட்டா முடிச்சிடறேன், நான் ஓம் பொண்ணியா, கேவலம் ஆம்பளை சுகத்துக்காக தான் நான் லவ் பண்ணேன் சொல்லி எப்படியா உன் பொண்ணை பத்தி நீயே தப்பா நினைக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேப்பா பாருங்க. கத்திய வச்சு நெஞ்சில குத்துற மாதிரி இருக்கும் விஜய் சேதுபதி. அவன் கூட டெய்லி படுக்கிறதா எனக்கு நோக்கமா இருந்தா, டெய்லி அவன் கூட இருந்துட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி நான் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருக்கலாம்ல, உன்னால கண்டுபிடிக்க முடியாது இல்ல, அவன் என்ன காதலிக்கிறான்ப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது விஜய் சேதுபதி கையில சிகரெட் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. சிகரெட் கரெக்டா காலியாய் முடிக்கிற சமயம் நெருப்பு கையில பட்டுரும். அவ்வளவுதாங்க, ஹீரோயின் பதறி போயிடறா, அப்பா என்னாச்சுப்பா என்னாச்சுப்பா அப்படின்னு துடிக்கிறாங்க. ஒரு செகண்ட், அன்னைக்கு என்ன கடலுக்கு கூட்டிட்டு போனும் நான் தான் கேட்டேன், அதனாலதான் அவன் என்ன கடலுக்கு கூட்டிட்டு போனான், அப்பயே ஓடி போயெல்லாம் சொன்னேன், பட் அவன் தான் இல்ல அப்படின்னு சொல்லி என்ன வீடு வரைக்கும் கொண்டு விட்டு போனான். ஒருத்த ஆம்பளை ஆம்பளை இல்ல அப்படின்னு ஜட்ஜ் பண்றதுக்கு நீங்க யாரு, ஒரு பொண்ணு இல்ல சொல்லணும் இவன் ஆம்பளை இவன் ஆம்பளை இல்ல அப்படிங்கறத. அவன் கூட நான் ஓடி போய் 6 மாசம் ஆச்சு, அதனோட கை கோர்த்து நடந்து போற ஒவ்வொரு சமயமும் தான் பக்கத்துல ஒருத்தன் படுத்திருக்கான் அப்படிங்கிற திருப்தியும் அவன் இருக்கும் போது பாதுகாப்பும் சுதந்திரத்தையும் என்னால உணர முடிஞ்சது. அதை தர வந்தான ஆம்பளை, நீங்களும் தான் இருக்கீங்க, அம்மா எப்போ பக்கவாதத்துல படுத்தாங்களோ அப்ப இருந்து அவங்களை பாக்குறதையே நீங்க நிப்பாட்டிட்டீங்க இல்லையா, உங்களுக்கு எப்படி தெரியும் எங்களுக்குள்ள இருக்கிற காதலை பத்தி
அப்படின்னு பொண்ணு இந்த பக்கத்துல அப்பங்கிட்ட நாக்கப் புடுகிற மாதிரி கேட்டுட்டு இருக்கிற அதே சமயம் அந்த பக்கத்துல பக்கவாதத்துல படுத்துட்டு இருக்கிற அந்த அம்மாக்காரியும் அதெல்லாம் கேட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க பொண்ணுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு, உங்க பொண்ணை வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு அவன் என் மேல படுக்கணும்னு அவசியம் இல்ல, சைட்ல என் பக்கத்துல படுத்திருந்தாதே போதும்பா அப்படின்னு அழுதுட்டே சொல்லுவா பாருங்க. ஐயோ வேற லெவல். அவன் கூட ஒரே ஒரு நாள் மட்டும்தான் படகுல கடலுக்கு நடுவுல நாங்க புருஷம் பஞ்சாதியா வாழ்ந்தோம். அந்த ஒரு நாள் போதும், அதை நினைச்சுக்கிட்டே என் வாழ்நாள் முழுக்க நான் ஓட்டிடுவேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்கப்பா, உங்களை விட அவன் என்ன நல்லா பாத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போவா பாருங்க. அவ்வளவுதாங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்ட்டு கிளம்பிடுறா. தாத்தா தடுக்க பாக்குறாரு, டிரைவர் தடுக்கிறான். ஆனா விஜய் சேதுபதி நில்லு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலங்க. தான் பண்ணது தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு நாளா பக்கவாதத்துல படுத்த தான் பொண்டாட்டிய பார்க்கவே இல்ல, முதோதரவையா அந்த அம்மாவோட ரூமுக்குள்ள விஜய் சேதுபதி போற மாதிரி காமிச்சு, அதே சமயம் அங்கிட்டு நம்ம ஹீரோ அவரும் சொந்த ஊருக்கு வந்துறாரு, கிராமத்துக்கு வந்துறாரு. சோகமா கடற்கரையோரமா உட்காந்துட்டு இருப்பாரு. அவனை போய் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. எனக்கு குழந்தை வேணும் சொன்னதுமே, எனக்கு குழந்தை பிடிக்கும் சொன்னதுமே விட்டுட்டு போயிட்டே, யாரோ ஒரு ஆள் கூட இருந்தா குழந்தை பத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு குழந்தைன்னு ஒன்னு வந்தா அது உனக்கு பிறந்தவங்களா இருக்கணும், அப்பேற்பட்ட குழந்தைகளே இல்லைன்னா எனக்கு தேவையில்லை அப்படின்னு பேசுவா. அதே சமயம் பக்கத்துல ஒரு சிவனோட சிலை, ஒரு உடஞ்சு போன நிலைமையில கிடக்கும், ஒரு கை இல்லாம சிவனோட சிலை கிடக்கும். ஒரு பெரியவர் கும்பிடுறாரு, பேத்தி அந்த பெரியவரை பார்த்து, என்னப்பா கடவுள்னு கும்பிடுறீங்க பட் அவருக்கே கை இல்லையே அப்படின்னு கேக்குற. கை இல்லைனா என்னமா, இன்னும் கடவுளா அவரால நம்மள ஆசீர்வதிக்க முடியும், நம்ம கேக்குறத அவரால கொடுக்க முடியும், கை இருக்கோ இல்லையோ கடவுள் கடவுள் தான் அப்படின்னு பேத்திக்கிட்ட தாத்தா சொல்லிட்டு இருக்கிற அதே டயலாக அப்படியே இந்த பக்கத்துல நம்ம ஹீரோக்கு பொருத்தி பாக்கலாம். நம்ம ஹீரோ கிட்ட மனதளவுல இருக்கிற அந்த ஆண்மையை எவனாலையும் பறிக்க முடியாது அப்படிங்கறத சொல்லாம சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. கொஞ்சம் வித்தியாசமான படம் தான். மறுபடியும் வேற ஒரு நல்ல படத்தோட சந்திப்போம். தேங்க்யூ.